குலுக்கினால் காசு வரும் என்று தெரிந்து கொண்டு அண்டா வாய்க்காரி சுந்தரவெள்ளி அயோக்கிய நாயே ஏண்டி பரதேசி நாய நீ நேத்து அப்படியே பொங்கறனியே ஆ மீட்டிங்ல உனக்கு மைக் கிடைச்சிருச்சு அப்படினா பொங்கிரவ அப்படினு பொங்கற கேட்டா தமிழ்நாட்டுல வந்து எங்க அண்ணனை பார்த்து தொல்திருமா வளவன் அவரை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மேடையில தாண்டவம் ஆடுற அம்மா சுந்தரவள்ளி கண்ணு உனக்கு ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்க தமிழ்நாட்டுல உங்க அண்ணனை பார்த்து யாரும் பயப்படவும் மாட்டாங்க உங்க அண்ணனுக்கு வாய் கண்ணு காது ரெண்டு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கிற மாதிரிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இருக்கு சரியா அதே முதல்ல புரிஞ்சுக்கோ நீ மரியாதை தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மரியாதை கொடுக்கணுங்கிறதா கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க உடனே நீ உங்க அண்ணனை பார்த்து தமிழ்நாடே பயந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு கலவரத்தை தூண்டுற மாதிரியெல்லாம் நீ பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் பத்த வச்சா டெல்லி வரைக்கும் கேட்க அப்படிங்கிற ஏண்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள என்ன கூமட்டின்ட்டு இருக்கிறியாக்கு நீயே ஆ வா நீ வந்து அடுத்தவங்க எப்போ ஓசி சோறு போடுவாங்க உண்டியலை குளுக்கிற உனுக்கே இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா காவியில பிறந்த எங்களுக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சி எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்கு பாரத பிரதமர் வழியில வந்த எங்களுக்கு எத்தனை தினம் விட்டுடி இருக்கு நாய யாரை பத்திரி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில வந்து இல்லாததை இருக்கிறத உருவகப்படுத்தி பேசுறதாண்டி உங்களோட கொள்கை நான் கேக்குறேன் தொல் திருமாவளவன் அவங்க தொல் திருமாவளவனுக்கு வேற வேலையே கிடையாதா ஏன் மற்ற இரு மதங்களை பத்தி பேசுறது அதை பேசுறதுக்கு பக்கு இல்லை கேட்டா எங்களுடைய இந்து தர்மத்தை பத்தி மட்டும் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்படியே நீயே ஆ இந்து கடவுளை பத்தி பேசுறது இந்து பெண்களை பத்தி பேசுறது என்ன நாங்கள்லாம் என்ன கிள்ளுக்கீரைன்னு நினைச்சிட்டியாக்க ஏவன் இனிமேல் எந்த அரசியல்வாதியும் சரி தொல் திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் சரி அதை பத்தி நாங்க கவலையே பட மாட்டோம் திருப்பி பதிலடி குடுத்தேதான் தீர்வோம் நாங்க அடிய சுந்தரவள்ளி உன்ற வாய அடக்கிட்டு இருந்துக்கோ சரியா பின் விளைவுகள் என்ன வரும்னு தெரியாம ஆடிட்டு வந்துட்டு இருக்கிற கேட்டா சொல்றேன் நீ சுந்தரவள்ளி நானே வந்து கேஸுக்கு பயப்பட மாட்டேன் எங்க அண்ணன் தொல் திருமா வளவனா வந்து தொல் திருமா வளவன் அவரா வந்து கேச பார்த்தாலாம் நாங்க பயந்து ஓ போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற அடியே நீ எல்லாம் ஒரு ஆளாடி தமிழக காவல்துறைக்கும் சரி மற்ற இந்து இயக்கங்களுக்கும் சரி நீ எல்லாம் ஒரு ஆளாடி நாய பிச்சு போடுவ பிச்சு அப்புறம் நான் ஒன்னு கேக்குறேன் நானு அடிய சுந்தரவள்ளி தமிழ்நாட்டுல வந்து நீ இந்த கொரோனா பீரியடில் இருந்து பாத்தினா அப்படியே மேக்கப் போட்டுட்டு வர்ற வந்து நின்னுட்டு உடனே மோடி அதே செஞ்சாரு தமிழக எடப்பாடி அரசாங்கம் அதே பண்ணுச்சு மக்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்கன்ட்டு அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு இருக்கிறிய நீ களத்துல இறங்கி இது வரைக்கும் நீ என்னடி பணி செஞ்ச அதே சொல்லுடி நீ முதல்ல நீ போட்ட ஒவ்வொரு வீடியோவுக்கும் நாங்க பதில் திருப்பி சரஸ்வதி என்னோட பேரு சரஸ்வதி சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் தலைவி நான் உனக்கு எத்தனை பதில்டி நான் கொடுத்துருக்குறேன் நான் எத்தனை வீடியோ கொடுத்துருக்குறேன்டி எத்தனை டைம் உன்னுடைய அலைபேசி எண்ணுக்கு நான் வந்து உனக்கு ட்ரை பண்ணேன்டி ஆனால் நீ கால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கிற நீ உண்மையான வீர பரம்பரைன்னு பேசுறியல்ல அப்படியே நேற்று மீட்டிங்கில் சொல்கிறானியே அதாவது நாங்கள் எல்லாம் வந்து வீரர் தீரர் சூரர் நாங்கள் களத்தில் இறங்கி அடிப்போம் நாங்கள் மேடை பேச்செல்லாம் கிடையாது அப்படி நல்லா பெரிய வீர பரம்பரையிலிருந்து வந்தவளாட்ட பேசுறியல்ல அடி மயிறு இப்போ நான் சொல்றேன்டி நீயே நீ வந்து தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது ஆஸ் ஏ ஒரு ப்ரொஃபஸர்டி நீயே சரியா உனக்கெல்லாம் மரியாதை கிடையாது எப்போ என்னுடைய பாரத பிரதமரை பற்றியையும் என்னுடைய இந்து தர்மத்தை பற்றியையும் என்னுடைய இந்து சகோதரிகளை பற்றி எவன் பேசினாலும் சரியா எவள் பேசினாலும் சரியா அவர்களுக்கு மரியாதை என்பது கடுகளவும் இனிமேல் கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் அடிய சுந்தரவள்ளி நேற்று மீட்டிங்கில் நீ பேசினியல்ல அவங்க தொல் திருமாவளவன் அவர் வந்து உடனே அப்படி இப்படின்னு உன்னோட வீடு எல்லாமே நான் பார்த்துட்டு தாண்டி இப்போ உனக்கு சென்னையில் நான் சென்னையில் தாண்டி இருக்கிறேன் நான் சென்னையிலதான் இருக்கிற நீயே இந்த வீடியோவை பாருடி நீயே சரியா சென்னையிலதான் இருக்கிற கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்து நான் உட்காந்துருக்கிறேன்டி உன்னால ஒரு மயிரும் முடுங்க முடியாது ஏன்னா நீ வெறும் வாய்ஸ் அவுடல மட்டும் தாண்டி பேசிட்டு இருப்போம் அதே மாதிரி நீ சொல்ற என்ன காவி காவிகளை வந்து காளி கும்பல்கள் காவிகளை வந்து காணாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற எங்களுடைய
நெகம் இருக்குது பத்தி அந்த நெகம் அந்த நெகத்தை கோடனால உடுங்க முடியாது சரியா காவி பெண்கள் காவியினுடைய மகளிர்கள் நாங்கள வந்து ஏதோ விபூதி அடிச்சிட்டு குங்குமத்தை வச்சிட்டு அப்படியே புடவை கட்டிட்டு வந்து அமைதியா போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டியாக்கு ஒண்ணே மார விஷ கிருமிகளை களை எடுக்கதற்கு ஒண்ணே எல்லாம் அடிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க ஓடோட தமிழ்நாட்டு விட்டோனே ஓடோட விரட்டறேன்டி நான் அந்த இதுக்கு தயாராடி நீ எச்ச நாயே